அன்பான மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். உலக புகழ்பெற்ற அஜந்தா ஓவியங்களின் சுவையான வரலாறு பற்றி இங்கு நாம் பார்க்க போகிறோம். உலக புகழ்பெற்ற இந்த அஜந்தா ஓவியங்கள் அஜந்தா குகைகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற கலை பொக்கிஷங்களாகும். இந்த குகைகளின் சிறப்புகள் என்னவென்றால், இவை இந்தியாவின் சிறப்புமிக்க பழம்பெரும் குடைவரை கோயில்கள் ஆகும். கற்பாறைகளை குகைகளாக குடைந்து அதற்குள் பிரம்மாண்டமான தூண்கள், எழில்மிகு சிலைகள், அற்புத ஓவியங்கள் என இருக்குமாறு அவற்றை மண்டபங்களாக மாற்றி அமைத்து மக்கள் சென்று அவற்றை பார்வையிட்டு தரிசித்து தங்கள் அகம் மற்றும் புற வாழ்வியலை சிறப்பாக வடிவமைத்து கொள்ளும்படி உருவாக்கப்பட்டவையே இவ்வகை குடைவரை கோயில்கள் ஆகும். வரலாற்று சிறப்புமிக்க இவ்வகை அஜந்தா குகைகள் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்திலிருந்து 107 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அஜந்தா என்று அழைக்கப்படும் கிராமத்தில் அமைந்துள்ளன. இவற்றிற்குள்தான் புத்த மத சிற்பங்கள் மற்றும் புத்த மதம் சார்ந்த கதைகளில் வரும் இடம்பெறும் காட்சிகள், மண்டபங்களின் குகைச்சுவர்களிலும் கூரை மற்றும் தரைத்தளம் தவிர மற்ற இடங்கள் அனைத்திலும் இயற்கை வண்ணங்களாலான ஓவியங்களாக தீட்டப்பட்டிருக்கின்றன. மேலும் புத்தரின் பல்வேறுபட்ட வாழ்க்கை படிநிலைகள் மற்றும் அவர் சொன்ன தத்துவங்கள் எழில்மிகு சிற்பங்களாகவும் அழகிய ஓவியங்களாகவும் வடிக்கப்பட்டுள்ளன. இந்திய தொல்பொருள் துறையினரால் பராமரிக்கப்பட்டு வரும் இக்குகைகளின் சிறப்பு பற்றி சீன பயணி யுவான் சுவாங் தன் பயணக்குறிப்புகளில் விரிவாக குறிப்பிட்டுள்ளார். கிமு 2 நூற்றாண்டு முதல் கிபி 6 நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு புத்த மன்னர்களால், திறமையான கலைநயமிக்க கலைஞர்களால் இப்படைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 1200 ஆண்டுகளாக மறைந்து கிடந்த இந்த அரிய கலை பொக்கிஷங்கள் வெளி உலகிற்கு ஒரு வழியாக தெரிய வந்து சுமார் 200 ஆண்டுகளே ஆகின்றன. இதன் பிறகு இதன் படைப்புகளால் உலக புகழ் பெற்றதாக மாறத் தொடங்கிவிட்டன. அஜந்தாவின் இத்தகைய சிறப்புகள் எப்படி வெளி உலகிற்கு வெளிச்சத்திற்கு வந்தது என்ற விஷயத்தை பார்ப்போமா? அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் ஒன்றுக்கும் நம் தமிழகத்திற்கும் ஒரு சிறப்பான தொடர்புண்டு என்பது இன்னும் இதன் சுவாரஸ்யத்தை அதிகரிப்பதாக உள்ளது. கிபி 1819 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் அப்போதைய சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஜான் ஸ்மித் என்ற ஆங்கிலேய இராணுவ அதிகாரி வேட்டையாடுவதற்காக தன் குழுவினருடன் இப்பகுதிக்குள் சென்றார். அப்போது அவர்கள் பார்வையில் புலி ஒன்றுபட அதை துரத்தியபடி பின் செல்ல ஓரிடத்தில் புலி திடீரென மறைந்துவிடவே அதை தேடி கண்டுபிடித்து வேட்டையாட அங்கிருந்த மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவனிடம் புலி பற்றிய தகவலை கேட்க, அந்த சிறுவன் தான் புலிகள் இருக்குமிடம் என இந்த குகைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறான். அவன் காட்டிய திசையில் இருந்த குகைக்குள் சென்று புலியை தேடிய போதுதான் அதற்குள் இருந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஓவியங்கள் மற்றும் சிலைகள் ஜான் ஸ்மித் பார்வையில் சிக்கின. அவற்றின் அரிய சிறப்புகளை உணர்ந்த அவர் அதை வெளியுலகிற்கு அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகே உலக புகழ்பெற்ற அஜந்தா குகைகள், ஓவியங்கள், சிற்பங்கள் அடங்கிய இந்த குடைவரை கோயில்கள் உலக புகழ்பெறத் தொடங்கின. இதுவரை இங்கு 30 குகைகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அதில் 10வது குகையில்தான் ஜான் ஸ்மித் இந்த வகை அரிய ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களை முதன்முதலில் பார்வையிட்டு பரவசமடைந்துள்ளார். இக்குகைகளின் அடியில் வகோரா என்ற நீரோடை ஒன்று ஓடுவது மிக அதிசயமான விஷயமாகும். குதிரை குழம்பு போல் மிக நீண்டு அமைந்திருக்கும் இக்குகைகளின் உயரம் 76 மீட்டர் ஆகும். இதுவரை கண்டறியப்பட்டுள்ள 9, 10, 19, 26, 29வது குகைகள் சைத்தியங்கள் என அழைக்கப்படுகின்றன. அதாவது புத்த மத வழிபாட்டு இடங்கள் என பொருள்படும். மற்றவை புத்த விகாரங்கள், அதாவது புத்த துறவிகள் தங்குமிடங்கள் ஆகும். உலக புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க சின்னங்கள் மற்றும் பிரம்மாண்ட தூண்களுடன் அமைந்த மண்டபங்கள், பல்வேறு வடிவிலான புத்தர் சிலைகள், புத்த மத கதைகளில் இடம்பெறும் காட்சிகள் அடங்கிய அற்புத ஓவியங்கள் என அதிசயக்கத்தக்க விஷயங்கள் ஒவ்வொரு குகையிலும் ஏராளமாக இடம் பிடித்துள்ளன. உலக பாரம்பரியமிக்க கலை பண்பாட்டு சின்னங்களை பாதுகாக்கும் நிறுவனமான யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரியமிக்க சின்னங்களில் ஒன்றாக 1983 அறிவித்தது. இதன் உலகச் சிறப்பையும் தரத்தையும் நமக்கு எளிதில் விளங்க வைக்கும்.
அஜந்தா ஓவியங்களின் சிறப்புகளாக மேலும் நாம் பார்க்க இருப்பது. இக்குகை ஓவியங்கள் புத்த மத கோட்பாடுகளையும் மற்றும் அதன் கொள்கைகளையும் முதன்மைப்படுத்தி விளக்கும் வகையில் வரையப்பட்டுள்ளன. இவை மக்களின் அகம் சார்ந்த விஷயங்களை பேசுகின்றன. அதாவது மனித மனங்களை வளப்படுத்தி வாழ்க்கையின் உயர்ந்த தத்துவங்களை விளக்கி மனித வாழ்வை மேம்படுத்த உதவுகின்றன. கோவிலின் தரைகளை தவிர்த்து கோவில்களின் சுற்றுப்புற சுவர்கள் மற்றும் கூரைகளின் மேல்பகுதி என எல்லாவற்றிலும் ஓவியங்கள் மிக இயல்பாக அழகாக வண்ணச்சித்திரங்களாக வரையப்பட்டுள்ளன. அவை குகைகளின் கற்சுவர்களின் மேல் முதலில் களிமண்ணும் சாணியும் கலந்த கலவையால் பூசப்பட்டு பிறகு அதன் மேல் சுண்ணாம்பு கலந்து பூசப்பட்டு அவை உலரும் முன்பாகவே அதனுடன் பல வகை வண்ண கூழாங்கற்களாலான கலவை சாந்தினால் ஓவியம் வரையப்பட்டு முடிக்கப்பட்டு விடுகின்றன. அவை இருக்கமுற்ற பின் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாகியும் அதன் வண்ணம் மினுமினுப்பு மாறாமல் அந்த ஓவியங்கள் அப்படியே அற்புதமாக காட்சியளிக்கின்றன. இவ்வோவியங்கள் மனிதர்களின் காட்சி பொருளான பிறகே இதன் வரலாற்று சிறப்பும் மதிப்பும் தெரியாத மனிதர்களின் அலட்சிய நடவடிக்கைகள் மற்றும் அரசுகள் இதை சரிவர பாதுகாப்பு அளிக்காத காரணம் என கால ஓட்டத்தில் இக்கலை பொக்கிஷங்கள் பெரிய அளவிற்கு சிதிலமடைந்து விட்டன. கிபி 1819 ஜான் ஸ்மித் என்ற ஆங்கிலேய இராணுவ அதிகாரி மூலம் வெளியுலகிற்கு தெரிய வந்த இந்த அரிய ஓவியங்கள் பின்பு மும்பையைச் சேர்ந்த ஓவிய கலைக்கல்லூரி மாணவர்கள் மூலம் இவ் அரிய ஓவியங்கள் பிரதி எடுக்கப்பட்டு மெல்ல மெல்ல மக்களிடம் பரவலாக சென்று சேர ஆரம்பித்தது. 1912 கர்னல் கோலுபவ் என்பவர் இதை சிறப்பாக புகைப்படம் எடுத்து அருமையாக வெளியிட்டார். பின்பு ஹெர்ரிங் குகாம் என்ற பெண்மணியும் இத்தகைய முயற்சிகளை மிக அற்புதமாக எடுத்தார். இதுபோன்று பல மேலை நாட்டு அறிஞர்களால் ஓவிய கலைஞர்களால் அஜந்தா ஓவியங்கள் பெரிதும் பாராட்டப்பட்டு இன்று ஐரோப்பா மட்டுமன்றி உலகம் முழுவதும் அதன் சிறப்பு சென்று சேர்ந்திருக்கிறது. அஜந்தா ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்படும் முன்பு இத்தாலிய நாட்டு ஓவியங்கள் தான் தொன்மையும் சிறப்பும் அழகும் வாய்ந்தது என ஐரோப்பியர்களால் கொண்டாடப்பட்டு வந்தது. பின்பு அஜந்தா ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இவை இத்தாலிய ஓவியர்களுக்கு இந்தியர்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்றும் 500 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்திய ஓவியக்கலையின் சிறப்பும் தொன்மையும் அழகும் நேர்த்தியும் இந்திய கலைஞர்களின் ஓவியக்கலை முழு வளர்ச்சி பெற்று முதலிடத்தை வகித்துள்ளதை பாராட்ட ஆரம்பித்தார்கள். அஜந்தா ஓவியங்களின் சிறப்பு என்னவென்றால், அஜந்தா ஓவியங்களில் மனித உருவங்கள் அனைத்தும் உயிர் ஓவியங்களாக காணப்படுகின்றன. அவற்றில் பெண் உருவங்களே அதிகம் இடம்பெற்று ஓவியர்களின் அழகுக்கு அழகு சேர்க்கின்றன. பெண்களின் பல வகைப்பட்ட மனோநிலைகளையும் எண்ணற்ற அழகிய தோற்றங்களையும் ஓவியர்கள் கலைப்படைப்பாக படைத்துள்ளனர். பெண்களின் நீள்விழிகள், சங்கு கழுத்து, நுண்ணிய இடை, பருத்த மார்புகள், மெல்லிய விரல்கள், நன்கு அலங்கரிக்கப்பட்ட அழகிய கூந்தல் ஒப்பனைகள், பெண்களின் அலங்கார நகை உடை அலங்காரங்கள் என அனைத்தும் சிறப்புமிக்கவையாக தீட்டப்பட்டுள்ளன. இந்திய மரபு சார்ந்த ஓவியக்கலையின் அடிநாதமாக அஜந்தா ஓவியங்கள் விளங்குகின்றன. ஏறத்தாழ 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஓவியங்கள் பாதுகாக்கப்பட்ட நிலையில் இருந்தபோதும் சுதந்திரமடைந்து இன்னும் 100 நூற்றாண்டுகள் கூட காணாத நிலையில் மக்களின் பார்வையில் பட்ட பிறகு அவை மிகவும் சிதிலமடைந்து ஏறக்குறைய அவற்றில் பெரும்பான்மையானவை அழிவுக்குட்பட்டிருப்பது மிக வருத்தப்பட வேண்டிய விஷயமாகும். 30க்கும் அதிகமான குகைகளில் சுமார் 5 குகைகளில் மட்டுமே அஜந்தா ஓவியங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் பெரும்பான்மையானவை அலட்சியத்தாலும் பாதுகாப்பு இல்லாத காரணத்தாலும் அழிவுக்கு உட்பட்ட போதிலும் அவற்றில் ஒரு சில ஓவியங்கள் உலக புகழ்பெற்றதாக இன்றைக்கும் விளங்குகின்றன. கரிய நிற பேரழகி, போதிசத்துவ வஜ்ரபாணி, போதிசத்துவ பத்மபாணி வகையிலான ஒரு சில ஓவியங்கள் இன்றைக்கும் உலக ஓவியர்களால் ஓவிய கலைஞர்களால் வரையப்பட்டும் பாராட்டப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வருகின்றன என்று சொன்னால் அது மிகையாக. அஜந்தா ஓவியங்கள் தீட்டப்பட்ட காலம் என்பது கிமு 2ஆம் நூற்றாண்டில் நாகர் இன கலைஞர்களால் பல ஓவியங்கள் எழில்மிகு அளவில் தீட்டப்பட்டு இருந்தன. அதன் பிறகு பல நூற்றாண்டுகள் சிறந்த கலைஞர்கள் இல்லாத காரணத்தால் அவை தொடர்ச்சியாக வரையப்படவில்லை. கிபி 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டில்தான் புத்தபக்ஷன் என்ற மன்னனால் பிம்பிசாரன் என்ற மாபெரும் ஓவியக் கலைஞன்
மூலமாக இக்கலைகள் மீண்டும் புத்துயிர் அளிக்கப்பட்டு வரையப்பட்டன என தாராநாத் என்னும் அறிஞர் கூறுகிறார். ஓவியங்கள் பெரும்பாலும் புத்தர் துறவரம் பூணுவதற்கு முந்தைய நிலையையே குறிப்பதாக உள்ளதாக சுதேசமித்திரன் நாளிதழின் துணை ஆசிரியர் கோதண்டராமன் குறிப்பிடுகிறார். இப்படியாக அஜந்தாவின் தொன்மையும் பழமையும் அதன் சிறப்பும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு விஷயங்களையும் இந்த ஒரு காணொளியில் காண்பது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். மேலும் இதை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பிறகு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.